வணக்கம் நேயர்களே. ஆன்மீக தகவல்கள் என்கிற வரிசையில் இன்றைக்கு எதை பார்க்கலாம்? பக்தி என்று சொல்கிறோம். பக்தி என்றால் மனிதர்களுக்கு இறைவன் மீது இருக்கிற அன்பு. இறைவன் மீது இருக்கிற அன்பு என்பதையே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினால் அந்த இறைவனின் குழந்தைகள் என்கிற எல்லோர் மீதும் வைக்கக்கூடிய அன்பு. அதனால்தான் பக்தியில் சிறந்தவர்களாக இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னோடிகளாகவும் இருப்பார்கள். ஒரு முறை அர்ஜுனனுக்கு தனக்குத்தான் பக்தி அதிகம் என்கிற எண்ணம் ஏற்பட்டது. கிருஷ்ணா, நான் தானே உன்னுடைய பக்தர்களிலேயே மிகச்சிறந்தவன், அதனாலே தானே எனக்காக தேரோட்டியாக இருந்து எனக்கு உபதேசமெல்லாம் நீ செய்தாய் என்று கேட்டான். கண்ணன் பதிலே சொல்லவில்லை. சிறிது நேரம் பொறுத்து, அர்ஜுனா கொஞ்சம் வெளியில் போய்விட்டு வரலாமா என்று கண்ணன் அழைத்தான். தாராளமாக போகலாமே என்று அர்ஜுனனும் புறப்பட்டான். சற்று தொலைவு போன உடனேயே அர்ஜுனனுக்கு தன்னில் ஏதோ மாற்றம் தெரிந்தது. என்ன என்று மேலும் கீழும் பார்த்தான். பார்த்தால் அவன் ஒரு சின்ன பிள்ளையாக மாறியிருந்தான். அதுவும் ஒரு அந்தணர் வீட்டு சிறுவனாக மாறியிருந்தான். கண்ணா, என்ன இது என்று கேட்டுக்கொண்டே தலையை திருப்பி பார்த்தால் பக்கத்திலிருந்த கண்ணனும் கூட ஒரு வயது முதிர்ந்த அந்தணராக மாறியிருந்தான். கண்ணனுடைய சிரிப்பை பார்த்தவுடன் அர்ஜுனனுக்கு ஏதோ புரிந்தது. இவன் விளையாடப் போகிறான், அந்த விளையாட்டை வேடிக்கை பார்ப்பதில் ஒரு சந்தோஷம் என்கிற நிலையில் வாளாயிருந்தான். இரண்டு பேரும் அரண்மனை ஒன்றுக்கு பக்கத்தில் போனார்கள். அந்த அரண்மனையில் இருந்த அரசனுடைய பெயர் மயூரத்வஜன். நேரே மயூரத்வஜன் இருந்த இடத்திற்கு இரண்டு பேரும் போனார்கள். காவல்காரர்கள் தடுக்க முயற்சித்த போதும் கூட அந்த வயது முதிர்ந்த அந்தணர் அப்படி கையை காட்டிவிட்டு உள்ளே போய்விட்டார். இந்த சின்ன பிள்ளையும் கூட போனான். மயூரத்வஜன் இவர்களை பார்த்தவுடன் வேக வேகமாக எழுந்திருந்து இவர்களை வரவேற்றான். வாருங்கள் வாருங்கள், வேத வித்துக்களாக வருகிறீர்களே, வாருங்கள் என்று அவன் தண்டனித்து வணங்குவதற்கு முயன்றபோது மயூரத்வஜனை தடுத்துவிட்டு இந்த வயது முதிர்ந்த அந்தணர் கண்களில் கண்ணீரோடு அந்த அரசனை வணங்கினார். அரசன் கேட்டான், என்ன பெரியவரே, என்ன கண்ணீர், நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? உடனே இந்த பெரியவர் கேட்டார், அரசரே, உதவிதான் வேண்டும், ஆனால் எப்படி கேட்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இப்படி ஒரு உதவியை கேட்டால் யாரும் செய்ய மாட்டார்கள். இருந்தாலும் எனக்கு வழி தெரியவில்லை, போக்கிடம் தெரியவில்லை, தங்களிடத்தில் வந்தேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்கள். பக்கத்தில் நின்ற சின்ன பையன் அர்ஜுனன் தானே, அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இருந்தாலும் இந்த வயது முதிர்ந்தவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டே நின்றான். மயூரத்வஜன் இதை கேட்டுவிட்டு, பரவாயில்லை பெரியவரே, சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தால் வேத அத்தியனம் செய்யக்கூடியவராக தோன்றுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை நாடு தாங்காது. எனவே தயவு செய்து சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? அந்த பெரியவர் சொன்னார், ஐயா, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை. இவன் என்னுடைய பிள்ளை இல்லை, இவன் என்னுடைய சீடன். எனக்கு ஒரே ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையை நன்றாக வளர்த்து நிறைய வேதம் சொல்லச் செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் துரதிருஷ்டவசம் அவனை ஒரு சிங்கம் பிடித்து விட்டது. மயூரத்வஜன் அயர்ந்து போய், அடடா, சிங்கம் அடித்து விட்டதா என்றான். இல்லை இல்லை, பிடித்து விட்டது, அடிக்கவில்லை, பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளையை விட்டுவிடு, விட்டுவிடு, விட்டுவிடு என்று அதனிடத்தில் போய் கெஞ்சினேன். அதற்கு அது ஒரு கண்டிஷன் போட்டது. என்ன?
ஆமாம் அரசே, அது ஒரு கட்டளை போட்டது. அந்த கட்டளையை, அந்த நிபந்தனையை நான் பூர்த்தி செய்தால் பையனை விட்டுவிடுகிறேன் என்கிறது. அப்படி என்ன கட்டளை போட்டது? அரசே, அதற்காகத்தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். சொல்லுங்கள், தயங்காமல் சொல்லுங்கள். இல்லை அரசே, சொல்லுவதற்கு அச்சமாக இருக்கிறது. உங்களை சுற்றிலேயும் இருக்கிற பாதுகாவலர்கள் என்னை என்ன செய்து விடுவார்களோ என்று அச்சமாக இருக்கிறது. அவர்களை எல்லாம் எட்டத்தில் போக சொல்லிவிடுகிறேன். நீங்கள் தயங்காமல் சொல்லுங்கள். மயூரத்வஜன் இதை சொன்னவுடன் அந்த வயது முதிர்ந்த வேத அந்தனர் சொன்னார், அந்த சிங்கம் சொல்லிற்று, மயூரத்வஜ அரசனுடைய பாதி உடம்பை நீ எடுத்துக்கொண்டு வருவாய் என்றால் உன் பிள்ளையை விட்டு விடுகிறேன். எப்படி? மயூரத்வஜ அரசனின் பாதி உடம்பை எடுத்துக்கொண்டு வந்தால் பிள்ளையை விட்டு விடுகிறேன். இதை மெல்ல 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 அந்த வயது முதிர்ந்தவர் சொன்னபோது மயூரத்வஜன் கோபப்படவில்லை, சிரித்தான். அவ்வளவுதானே, கொடுத்து விட்டால் போகிறது. உங்கள் பிள்ளையை நீங்கள் பத்திரமாக மீட்டுக்கொள்ளுங்கள். எப்படி பாதி உடம்பை தர வேண்டும்? கத்தி வைத்து வெட்ட வேண்டுமா என்று கேட்டான். அதற்கும் கூட நான் கருவி கொண்டு வந்திருக்கிறேன். உடம்பை சரி பாதியாக பிளந்து வலது பாதியை அந்த சிங்கத்திடம் கொடுக்க வேண்டும். சரி, நான் உட்காருகிறேன். இரண்டு தூண்களுக்கு இடையில் உட்காருகிறேன். என்னுடைய உடம்பை நீங்கள் பிளந்து விடுங்கள். ஒரு பக்கத்தில் என் மனைவியை நிற்கச் சொல்கிறேன், இன்னொரு பக்கத்தில் என் பிள்ளையை நிற்கச் சொல்கிறேன். மனைவியும் பிள்ளையும் வந்தார்கள். அந்த மனைவி பதை பதைத்து போனாள். என்ன இருந்தாலும் கணவனில் அவள் பாதி இல்லையா, பெட்டர் ஹாஃப் என்று தானே சொல்கிறார்கள். அவள் அர்த்தாங்கினி, கணவனுக்கு அர்த்தாங்கினி. அவள் சொன்னாள், நான் என் உடலை தருகிறேன். அர்த்தாங்கினியாக இருப்பவளுக்கு உரிமை உண்டு, தருகிறேன். இப்போது அந்த வேத அந்தனர் சொன்னார், இல்லை இல்லை, பெண் இடது பாகத்திற்கு உரியவள், வலது பாதி உடம்பைத்தான் சிங்கம் கேட்டது. எனவே இடது பாதிக்கு உரியவளாக இருக்கிற உன்னுடைய உடம்பை எடுத்துக்கொண்டு போக முடியாது. பிள்ளை சொன்னான், என் அப்பாவை விட்டுவிடுங்கள், நான் என் உடலை தருகிறேன். இல்லையப்பா, நீ வயதில் இளையவன், அந்த சிங்கம் ஒத்துக்கொள்ளுமோ ஒத்துக்கொள்ளாதோ? சரி, வேறு வழி இல்லை. மயூரத்வஜன் அமர்ந்து விட்டான். மயூரத்வஜனின் உடலை அறுக்க வேண்டும். அந்த ரம்பம் போன்ற வாளை தலையில் வைத்தவுடன் இடது கண்ணிலே இருந்து கண்ணீர் வந்தது. அந்த வேத அந்தனர் என்ன செய்தார்? எடுத்து கீழே வைத்து விட்டார் வாளை. வருத்தத்தோடு கொடுக்கிற இந்த உடலை கொண்டு போய் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்கப்படுகிற பொருளில் வருத்தம் இருக்கக்கூடாது. மயூரத்வஜனுக்கு இன்னும் வெட்டு விழவில்லை இல்லையா, இடது கண்ணில் தானே கண்ணீர் வந்தது. மயூரத்வஜன் இப்போது சொன்னான், ஐயா மன்னித்து விடுங்கள், என் கண்ணிலே கண்ணீர் வந்ததற்கு காரணம் வலியோ வருத்தமோ இல்லை. என்னுடைய இடது பக்கத்து உடம்பு வருத்தப்படுகிறது. நீங்கள் நினைக்கிற வருத்தம் இல்லை, அது வேறு வருத்தம். ஏன் தெரியுமா வருத்தப்படுகிறது? இந்த வலது பக்கத்து உடம்புக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே. இரண்டு பேரும் ஒன்றாகத்தான் பிறந்தோம். இரண்டு பாதிகளும் ஒன்றாகத்தானே தோன்றின. ஆனால் வலது பாதிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம், ஒருவருக்கு உதவுகிற பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லையே என்று இடது பக்கம் வருத்தப்படுகிறது. அதனால் வந்த கண்ணீரே தவிர இது வேறு எதனாலும் வரவில்லை. நீங்கள் தயவு செய்து என்னுடைய உடலை எடுத்துக்கொண்டு போங்கள். மயூரத்வஜன் இப்படி சொல்லிவிட்டு கையை கூப்பியவுடன், அதுவரைக்கும் முதியவர் கோலத்தில் இருந்த அந்த அந்தனர் மாறினார். மயில் பீலியோடு கண்ணன் சிரித்தான். கண்ணனுடைய அந்த சிரிப்பின் பொருள் அர்ஜுனனுக்கு விளங்கியது. மயூரத்வஜனும் அவனுடைய குடும்பத்தாரும் கண்ணனை வணங்கினார்கள். அவர்களுக்கு ஆசி கூறிவிட்டு, நன்றாக இருப்பீர்கள் என்று ஆசி கூறிவிட்டு கண்ணன் வெளியில் நடக்க, பக்கத்திலேயே நடந்த இப்போது தானும் வடிவத்தில் மாறிப்போன அந்த அர்ஜுனன் மெல்ல கண்ணன் முகத்தை பார்த்தான். கண்ணன் மீண்டும் சிரித்தான். அந்த சிரிப்பின் பொருள் நமக்கும் புரிகிறதில்லையா? பக்தி என்பது
கடவுள் மீது காட்டுகிற அன்பு மாத்திரம் இல்லை, உலகத்திலிருக்கிற அத்தனை உயிர்கள் மீதும் அந்த கடவுளின் வடிவங்கள் என்கிற எண்ணத்தோடு அன்பு செலுத்தும் போது அந்த பக்தி மிக உயர்ந்த பக்தியாக மாறுகிறது, சர்வ பரித்தியாகமாக மாறுகிறது. அந்த தியாகம்தான் பக்தியினுடைய தர்மம். மயூரத்வஜனுக்கு புரிந்தது, கண்ணனுக்கு புரிந்தது, இப்போது நமக்கும் புரிகிறது. தொடர்ந்து சிந்திக்கலாம் வாருங்கள். இந்த வகையில் தர்ம நெறிப்படி, அறத்தின் நெறிப்படி, சத்தியத்தின் நெறிப்படி வாழும்போது மிக முக்கியமான ஒன்று இவற்றுக்குள் அடங்கி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இந்த ஷரீரம், தேகம், காயம், உடல் என்றெல்லாம் சொல்கிறோமே, இந்த உடல் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், கையில் தன்னிடத்தில் இருக்கிற தான் பொட்டலம் மடித்து கொண்டு வந்திருந்த அந்த மூக்குத்தியை பார்த்தார், அரிசியில் பளபளத்த மூக்குத்தியை பார்த்தார். இது என்ன ரெட்டை மூக்குத்திகள், எங்கே இருந்து வந்தது என்று மனைவியை பார்க்க,